வணக்கம் நண்பர்களே. பொதுவாக உற்சாக குறைவு ஏற்படும் போது தேநீர் சாப்பிடக்கூடிய வழக்கம் எல்லாருக்குமே இருக்கு. சரி, இந்த தேநீர் சாப்பிடுவது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் மிக சிறந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேநீர்ல கூடுதலான பொருள் இல்லாம தேநீரின் இயற்கை சுவை மாறாம தேநீரின் சுவை அதிகரிக்கக்கூடிய அளவில் இடையூறு இல்லாத அளவில் உருவாக்கி சாப்பிடுவதே சிறந்தது. அது சீனா மாதிரியான நாடுகள், சீனா கலாச்சாரம் இருக்க நாடுகளில் பூராமே இதைத்தான் பின்பற்றுகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேயிலையை அதிகமாக பாடம் பண்ணாமல் அதன் இயற்கை தன்மையில் மேக்ஸிமம் கெடாமல் பார்த்துக்கிட்டு அதோட சிறிது எலுமிச்சையை கலந்து நல்லா வேக வச்சு கஷாயமாக்கி குடிக்கிறது தான் அந்த மரபு. அதனால தான் தேநீர் திருவிழா, அதாவது டீ பார்ட்டி, டீ ஃபங்க்ஷன்ற மாதிரி இது தேநீர் திருவிழாக்கள் சீன கலாச்சாரம் இருக்கிற நாடுகளில் பூராமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். தேநீரோடைய இயற்கை சுவை தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, துவர்ப்பு, அது கடும் துவர்ப்புன்னு எடுத்துக்கலாம். அந்த துவர்ப்பு சுவை நம்ம இரத்தத்தில் கலக்கும்போது இரத்தத்துடைய தண்ணீர் தன்மை சீரான முறையில் நடைமுறையில் இருக்குது. அப்படி செய்கிறதுனால என்ன ஆகணும்னா, யாருக்கெல்லாம் இரத்த உற்சாகம் குறையுதோ, இரத்தத்தில் உப்புத்தன்மை கூடி இருக்கோ, அதை சமநிலைப்படுத்தி இரத்தத்தின் தன்மையை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? அதனால் தேநீரை பொறுத்தளவுக்கு சிறந்த ஒரு மருந்து போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக நாள்தான் குடிக்கின்ற அவசியம் இல்லை, ஒரு நாளைக்கு 3 முறையிலிருந்து 4 முறை வரைக்கும் குடிக்கலாம். அதில் பால் சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது சிறந்த முறை கிடையாது தான். இருந்தாலும் நம்ம நாட்டில் பால் சேர்த்து சாப்பிட்றத பழக்கப்படுத்திட்டாங்க. ஆனால் உண்மையான முறை, சரியான முறை எதுன்னு கேட்டிங்கன்னா, தேநீரை கஷாயமாக்கி அதில் தேவைப்பட்டால் கூடுதலாக சிறிது இஞ்சி, சிறிதளவு எலுமிச்சை சாறு, இதை கலந்து நமக்கு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது சீனி, இந்த மூணில் எது நமக்கு பிரியமோ அதை கலந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உண்மையிலேயே நமக்கு ஒரு உற்சாகத்தன்மை உடலுக்கு கிடைக்கும். அதை எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நன்றி.